ஜலால், உங்களிடம் ஒன்று கூறட்டுமா? இதுவரை சரித்திரத்திலேயே ஒரு திருநங்கைக்காக பிறந்த நாளை யாரும் கொண்டாடியதில்லை. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இதெல்லாம் செய்வதற்கு என்ன அவசியம்? இவர்கள் சாதாரண அடிமைகள் தானே. நீ இப்படி பேசுவதை பார்த்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நான் நினைத்தேன் ஹோஷியார் மகிழ்ந்தால் நீயும் மகிழ்வாய் என்று. இத்தனை ஆண்டுகள் அவள் உனக்காகவே சேவை செய்திருக்கிறாள். சந்தேகமே இல்லாமல் அவள் எனக்காக பல ஆண்டுகள் சேவை செய்திருக்கிறாள். ஆனால் அவள் ஒரு திருநங்கை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அவள் எனது உறவினரும் அல்ல, அவள் எனது தோழியும் அல்ல. இவர்களை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்தால்தான் அது சரியாக இருக்கும். ஜலால் சரியாக கூறினார் ருக்கையா பேகம். யாருக்கு எந்த தகுதி இருக்கிறதோ அவர்கள் அங்கேயேதான் இருக்க வேண்டும். இருப்பினும் திருநங்கைகளும் மனிதர்கள் தான், அவர்களுக்கும் உணர்வுகள் உண்டு. நாம் செல்லலாம் ஜலால், சாப்பிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கொண்டாட்டத்திற்கு வந்த பிறகு நான் அங்கேயே தான் உண்டு பழக்கம். ஹோஷியார் கான், கூறுங்களோ சார். நான் உண்பதற்கு விருந்த ஏற்பாடு செய். ஆகட்டும். இதோ பாருங்கள் ஜலால், இவர்களுடன் நீங்கள் அமர்ந்து உண்ணுவது. ருக்கையா பேகம், கொண்டாட்டத்திற்கு வந்த பிறகு நான் அவர்களோடு உண்பதுதான் எனது பழக்கம். ரிஷம் கான், கொண்டாட்டத்திற்கு பெரியம்மா வரவில்லையா என்ன? மகாமங்கா அவர்கள் தர்காவிற்கு சென்றிருக்கிறார். இந்நேரத்தில்? ஆம், தாக்குதல் நடந்ததிலிருந்து ஒவ்வொரு ஜும்மாவிற்கும் தர்காவிற்கு சென்று தங்களுக்காக தொழுகை நடத்துகிறார். நீ செல் ரேஷம். மகாமங்கா தங்கள் மீது உயிரையே வைத்திருக்கிறார். அவர் என்றுமே தங்களை தன் சொந்த மகனாகவே பாவிக்கிறார். முசல்மானாக இருந்து கொண்டு எதற்காக இந்துக்களை போல் கையை கழுவுகிறான்?
என்னவாயிற்று ஜலால், தாங்கள் உண்ணவில்லையா? வாருங்கள், பிஸ்மில்லா செய்யுங்கள். என்ன இது? ஏன் நீ உண்ணவில்லை? அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், நீ உண்ணாமல் இருக்கிறாய், சாப்பிடு. நான் செல்ல வேண்டும். பக்ஷிபானு அவர்கள் தனியாக இருக்கிறார்கள், நான் விரைவாக அங்கு செல்ல வேண்டும். செல்லலாம், செல்லலாம், ஆனால் ஏதாவது இனிப்பாவது சாப்பிடு. ரேஷம் தான் இவ்வளவு அன்பாக கூறுகிறாள் அல்லவா, சாப்பிடேன். திலாவர்கான் நிச்சயமாக ஏதோ ஒன்றை மறைக்கிறான். நான் முன்பே கூறியிருக்கிறேன், என் அறைக்கு வருவதற்கு முன்பாக அனுமதி பெற்று வர வேண்டும் என்று. ஓஹோ, நீங்கள் இங்கு பார்த்தும் தென்படவில்லையா? ஆகையால் உங்களை தேடிக்கொண்டு இங்கு வந்து விட்டேன். தாங்கள் இங்கு எதை இருத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? கூறுங்களே. இது காதல் கடிதங்கள். யாழ்லா, தங்களுக்கு வாழ்த்துக்கள். தாங்களுக்கு இந்த வயதில் காதல் வந்து விட்டதா? உங்களை பார்த்தால் அப்படி தோன்றவில்லை. தாங்கள் காதல் வயப்படுவீர்கள் என்று. அவ்வாறென்றால் இந்த காதல் கடிதங்கள் எல்லாம் தங்களுக்காகவா? ஆம், எனக்குத்தான். யார் தந்தார்கள்? தேவர்கள் சொர்க்கத்திலிருந்து எனக்கு இந்த காதல் கடிதங்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆகையால் தான் இதை வாங்குவதற்கு அடிக்கடி பஜாருக்கு செல்கிறீர்கள். அப்படிதானே? நான் இதை கண்டுபிடித்து விட்டேன் அத்தை அவர்களே. நான் படிக்கலாமா? ஜாவிதா, என்னை பற்றி விசாரிப்பதை விட்டு விட்டு நீ எதற்கு வந்தாய் என்று கூறிவிடு. நான் விழாவிற்கு சென்று கொண்டிருந்தேன். நீங்கள் ஏன் இன்னும் தயாராகவில்லை? விழாவிற்கா? எந்த விழாவிற்கு? ஓசியர் கானின் பிறந்தநாள் கொண்டாட்டம். தாங்கள் வருவீர்கள் அல்லவா? ஹோஷியர் கான். ஹோஷியர் கான் அந்த திருநங்கையா? நான் மகா மந்திரி மகம் ஆங்கா. திருநங்கையின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ளத்தான் நான் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறேனா? சரி, வர வேண்டாம். நான் நிச்சயமாக சென்று அனைவரையும் சந்தித்து விட்டுதான் வருவேன். யாருக்கு தெரியும், ருக்கியா பேகம் தனது பொறுப்பை வேறு யாருக்காவது ஒப்படைக்க நினைத்தால்? ஆகையால் தாசிகள் மீதும் திருநங்கைகள் மீதும் எனக்கு இருக்கும் அக்கறையை நான் காட்ட வேண்டும். அனைவர் மீதும் நான் எவ்வளவு அன்பு செலுத்துகிறேன் என்று அவருக்கு தெரிந்தே ஆக வேண்டும். இது நல்ல திட்டம்தான். அதோடு உனக்கும் திருநங்கைகளுக்கும் வித்தியாசம் கிடையாது. அத்தை அவர்களே, தங்கள் ஏன் இவ்வாறு கூறுகிறீர்கள்? என்னை பார்த்தால் உங்களுக்கு திருநங்கை போன்று தெரிகிறதா? நான் என்ன கூற வருகிறேன் என்றால், அதாவது திருநங்கைகளும் உன்னை போன்ற மனிதர்கள் தானே, என்ன சரியா? இப்பொழுது நீங்கள் கோரியதுதான் சரி. சரி, நான் விழாவிற்கு சென்று வருகிறேன். ஜாவிதா, வந்து உட்கார். காதல் கத்தரிக்காய் என்று என்னிடம் விவஸ்தை கட்டத்தனமாக ஏன் பேசுகிறாய்? மகா மந்திரியின் மருமகள் நீ, மகா மாங்காவின் மருமகள். அப்படிப்பட்ட நீ ஒரு திருநங்கையின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு போவதா? செல்லக்கூடாது. இப்பொழுதும் நீங்களும் செல்வதில்லை, என்னையும் செல்ல அனுமதிப்பதில்லை. அன்றும் என்னை பார்த்து திருநங்கைகளை வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று கூறிவிட்டீர்கள். பக்ஷி பானுவிற்கு ருக்கிய பேகத்திற்கு ஏன் தங்களுக்கும் திருநங்கைகள் இருக்கிறார்கள்? நான் எதற்காக வைத்துக் கொள்ளக் கூடாது? நானும் வைத்துக் கொள்வேன். திருநங்கையை வைத்துக் கொண்டு நீ என்ன செய்வாய்? நான் அவர்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடுவேன், அவர்களுடன் விழாவில் பங்கேற்பேன். ஜோதா பேகம் போன்று என்னையும் அனைவரும் பாராட்டுமாறு நடந்து கொள்வேன். அப்பொழுது அனைவரும் என்னுடைய மனமும் பெரியதென்று கூறுவார்கள். அல்லாஹ். அத்தை அவர்களே, தாங்கள் நன்றாக தானே இருக்கிறீர்கள்? நன்றாக இல்லை, ஏனென்றால் இந்த கணம் என்னால் முழுமையாக உணர முடிகிறது. அனைத்து தவறும் என்னுடையது என்று. இந்த உலகத்தில் உள்ள பெரிய முட்டாள் பெண் நான் தான்.
முட்டாள்தனத்தின் வெளிப்பாடாக உன் பதில் அமையும் என்று தெரிந்தும் ஒவ்வொரு முறையும் உன்னிடம் வந்து பேசுகிறேனே, ஆகையால் நான் தான் முட்டாள். நெருப்பில் விழுந்து விடாதே. அத்தை இவ்வாறு பகிரங்கமாக தான் முட்டாள் என்று கூறிக்கொள்ள கூடாது. அதுவும் என் முன்பு கூறியிருக்க கூடாது. இதை படிக்க வேண்டுமே, எரிந்து போயிருக்குமோ. ஆதாப் ஜலால், என்னை அழைத்தாயா? ஆம் பெரியம்மா, நீங்கள் மசூதிக்கு சென்றதாக கூறினார்கள், அதற்காகத்தான் தங்களை வர சொன்னேன். ஆம் ஜலால், நான் மசூதிக்குத்தான் சென்று வந்தேன். பெரியம்மா, நான் தங்களிடம் ஒன்றை கேட்க நினைக்கிறேன். கேள். பெரியம்மா, எப்போதாவது ஒரு உண்மையான முசல்மான் இபாதத் செய்யும் முறையிலேயோ அல்லது வசூ செய்யும் முறையிலேயோ தவறு செய்ய வாய்ப்பிருக்கிறதா? பதிலை கூறுவதற்கு முன்பாக நான் ஒன்று கேட்கட்டுமா? இந்த கேள்வியை எதற்காக கேட்கிறாய்? நீயே ஒரு உண்மையான முசல்மான், உனக்கு இதற்கு பதில் தெரியாதா? தெரியும் பெரியம்மா, இருப்பினும் தாங்கள் இதற்கு பதில் அளியுங்கள். ஒரு உண்மையான முசல்மானுக்கு தன் மதம் தான் உயிர் மூச்சாக இருக்கும். இறைவனை வழிபடும் விஷயத்தில் இறந்தாலும் இறப்பானே தவிர மத விஷயத்தில் தவறு எதுவும் செய்ய மாட்டான். என்னை மன்னித்து விடு ஜலால். என்னிடம் இந்த கேள்வியை எதற்காக நீ கேட்கிறாய்? ஒன்றுமில்லை பெரியம்மா, அது திலாவர் கானை பற்றி இன்று எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. ஆதா புசூர், தாங்கள் இந்த அடிமையை அழைத்தீர்களா? யார் நீ? திலாவர் கான் புசூர், பக்ஷி பானு அவர்களை. நான் கேட்டது யார் நீ என்று. திலாவர் கான் புசூர், என்னை இமாத் கான் தான் இங்கு அனுப்பி வைத்தார் புசூர். நான் மீண்டும் கேட்கிறேன், மரியாதையாக கூறு, நீ யார்? ஏனென்றால் நீ திலாவர் கானும் அல்ல, முசல்மானும் அல்ல. எனக்கு ஒரு கடந்த காலம் இருக்கிறது புசூர். நான் பிறப்பால் முசல்மான் அல்ல. உண்மையை கூறிவிடுகிறேன். என்னுடைய உண்மையான பெயர் பூபேந்தர் சகன்ஷா. பிறப்பால் நான் ஒரு இந்துவாவேன். நான் என்னுடைய மதத்தை மாற்றிக்கொண்டேன். இந்த விஷயத்தை எனக்கோ மற்றவருக்கோ ஏன் நீ கூறவில்லை? மனிதனுக்கு மிகப்பெரிய எதிரி அவனுடைய வயிறு. உணவு தான் அவனுக்கு மருந்து. எனக்கு வேலை கிடைக்கவில்லை ஷெகன்ஷா, ஆகையால் தான் நான் பிழைப்பதற்காக என் மதத்தை மாற்றிக்கொண்டேன், இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டேன். அதனால்தான் நான் எதிலும் பங்கு கொள்ளவில்லை. உண்மையை மறைக்க ஓடி ஒளிந்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் உண்மை தெரிந்துவிட்டால் வேலை போய்விடுமோ என்று பயந்தேன். மதம் மாறுவதற்கு முன்பாக நீ யாரிடம் வேலை பார்த்தாய்? அரசர் ராம்சந்திர அவர்களின் தர்பாரில். இமாத்கான் தான் என்னை இங்கு அனுப்பி வைத்தார். நான் செல்லலாமா ஷெகன்ஷா? நான் விரைவாக பக்ஷி பாண்டியுடன் செல்ல வேண்டும். அவருக்கு உதவி தேவைப்படும். இன்று அவர் கீழே விழ இருந்தார். என்ன? எப்போது? நீ ஏன் அதை என்னிடம் கூறவில்லை? மன்னிக்க வேண்டும் முசூர், தேவையில்லாமல் தங்களை பதட்டப்பட வைக்க வேண்டாம் என்றுதான் நான் உங்களிடம் கூறவில்லை. ஆனால் இப்பொழுது அவர் நலமாகத்தான் உள்ளார். சரி, உடனே அவரிடம் செல், அவருக்கு துணையாக இரு, கவனமாக பார்த்துக்கொள். உத்தரவு முசூர். உனது சமயோஜித புத்தியை பாராட்ட வேண்டும் சுஜாமல். ஜலாலே உன் சுயரூபத்தை அடையாளம் காண முடியவில்லையே. பெரியம்மா, இது உண்மையா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் அவளை கண்காணித்து வாருங்கள். பெனசிரின் பிரச்சனைக்கு பிறகு அது போன்ற சம்பவம் நடக்கக்கூடாது. உன் கட்டளை நிறைவேற்றப்படும். விடை கொடு. வணக்கம் ஷென்ஷா. நீங்கள் இங்கு? ஜோதா பேகம், இந்த பொழுதை நான் தனிமையில் கழிக்க விரும்புகிறேன். அதனால் என்னை விட்டு விடுங்கள் தனிமையில். நான் மீண்டும் கூறுகிறேன், என்னை தனிமையில் விட்டு விடுங்கள் ஜோதா பேகம். உங்களுக்கு நினைவிருக்கிறதா, ஒரு நாள் நான் இந்த இடத்தில் அந்த புற பதவியை நான் ஏற்பதா வேண்டாமா என்று குழப்பத்தில் நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது தாங்கள் தான் ஆலோசனை வழங்கினீர்கள். அனைத்து விஷயங்களையும் கூற வேண்டும் என்று அவசியம் இல்லை ஜோதா பேகம். அவசியம் இருக்கின்றது. என்னுடைய கவலையை உங்களிடம் பகிர்ந்து கொண்டதால்
கேட்டதால் என்னுடைய மனம் சற்று சமாதானமாயிற்று. நீங்கள் எனக்காக இருக்கிறீர்கள் என்று உணர்ந்தேன். என் கணவரும் தோழரும் எனக்கு துணையாக இருப்பதை உணர்ந்தேன். அதே போல் இன்று தங்களுடைய கவலை என்ன என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். தங்களுக்கு அந்த கவலை வேண்டாம். என் பிரச்சனையை நானே சரி செய்து கொள்கிறேன். ஜோதாபேகம், துன்பத்தை பகிர்ந்தால் அது குறையும் என்று கூறுவார்கள். நான் உங்களுடைய மனைவி ஷேன்ஷா. உங்கள் கவலையை பற்றி என்னிடம் கூறாமல் வேறு யாரிடம் கூறுவீர்கள்? ஜோதாபேகம், கணவன் ஒவ்வொரு விஷயத்தையும் தன் மனைவியிடம் கூற வேண்டும் என்ற கட்டாயம் எதுவும் இல்லை. அவ்வாறு செய்யவில்லை என்றால் அதற்கு பொருள் இருவருக்கும் இடையில் நம்பிக்கை குறைவாக உள்ளது. ஒருமுறை உங்கள் கவலையை என்னிடம் கூறுங்கள். உங்கள் மனைவியாக இருப்பதால் உங்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறேன். கூறுங்கள் ஷேன்ஷா, நான் தங்களுக்கு எவ்வாறு உதவ முடியும்? எனக்கு எந்த கவலையும் இல்லை ஜோதாபேகம். எதற்காக தங்களுக்கு அப்படி தோன்றுகிறது? எனக்கு இது பிரம்மையாக இருக்கலாம், அனைவருக்கும் பிரம்மையாக இருக்கலாம். ஆனால் அத்தைக்கு ஏன் தோன்றியது நீங்கள் கவலையாக இருக்கிறீர்கள் என்று? அவர்தான் என்னை இங்கு அனுப்பினார் உங்கள் கவலையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு. அப்படியென்றால் தாயார் கூறிதான் தாங்கள் இங்கே வந்தீர்கள். ஏன் அனைத்தையும் தவறாக புரிந்து கொள்கிறீர்கள் ஷேன்ஷா? நீங்களும் எதற்காக பிடிவாதம் பிடிக்கிறீர்கள் ஜோதாபேகம்? நான் என்னை தனிமையில் விட்டு விடுங்கள் என்று கூறினேன் அல்லவா? பிறகு எதற்காக பேசிக் கொண்டே இருக்கிறீர்கள்? மால்வாவின் வெற்றிக்கும் பாத் பகதூர் தோல்விக்கும் வாழ்த்துக்கள். பிரமாதம், உங்கள் இருவரையும் எண்ணி எனக்கு பெருமையாக இருக்கிறது. உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். நீர் முகமத் எங்கே இருக்கிறார்? ஏனென்றால் நான் அவரிடம் வாழ்த்துக்கள் தெரிவிக்க வேண்டும். என்னவாயிற்று அட்கா அவர்களே? அவர் எங்கே தென்படவில்லையே? அவர் உடல்நிலை சரியில்லையா? ஷேகன்ஷா, மால்வாவின் வெற்றிக்கு பதிலாக வீர் முகமது தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார். இது எப்படி நடந்தது? போருக்கு அடுத்த நாள் பாஜ் பகதூரின் ஆட்கள் எங்களை தாக்கினார்கள். வீர் முகமது அவர்கள் வீரத்துடன் போட்டியிட்டார், ஆனால் மாட்டிக்கொண்டார். நான் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தேன், காப்பாற்ற முடியவில்லை. உன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஆதம் கான். ஆனால் இந்த இழப்பிற்கு ஈடுகட்டும் வகையில் பாஜ் பகதூர் தன் உயிரை தியாகம் செய்ய வேண்டும். அக்கா அவர்களே, தங்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் பார்த்துக் கொள்ளுங்கள். அவர் குடும்பத்திற்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவர் நம் ராஜ்யத்திற்கு தன் விசுவாசத்தை காட்டியுள்ளார். அதற்கு தகுந்த நன்றியை காட்ட வேண்டியது நம் அனைவரது கடமையாகும். உங்கள் கட்டளை நிறைவேற்றப்படும். என் நலன் விரும்பிகள் அனைவரையும் நீ திரும்ப பெற்றுக் கொள்கிறாய். என் மீது கருணை காட்டு. தாக்குதல் நடந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நீ உன் மூளையை பயன்படுத்தியது போல் தெரிகிறதே ஆதகாம். நான் கட்டளைகளை பின்பற்றுபவன் அல்ல. என்னை பற்றி தங்களிடம் ஏற்கனவே கூறியிருக்கிறேனே. தன்னை ஒரு சுபேதாராக அவன் என்னிடமே காட்டிக்கொள்ள முயன்றான். பாவம், பீர் முகமதுவை அனுப்பி வைத்து விட்டேன். ஜலாலின் வலது கையாக இருப்பதற்கு விரும்புகிறாய் அல்லவா? அப்படியென்றால் ஒவ்வொரு அடி எடுத்து வைப்பதற்கு முன்பாக நீ எல்லாவற்றையும் யோசித்து செயல்பட வேண்டும். அதன் பிறகு பார், நீயும் ஒரு மகா மந்திரி ஆகி விடலாம். தாங்கள் வந்து விட்டீர்களா? தாயார் அமர்ந்து கொண்டு இருக்கிறார், பார்த்து பொறுமையாக நடந்து கொள். ஏன், நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன். எவ்வளவு நாட்களுக்கு பிறகு நான் உங்களை பார்க்கின்றேன்? தாங்கள் வாருங்கள், வாருங்கள், தாங்கள் என்னுடன் வாருங்கள். நான் உங்களிடம் நிறைய விஷயங்களை பேச வேண்டும். என் தாயிடம் முக்கியமான விஷயம் பற்றி உரையாட வேண்டியுள்ளது. இப்போ நான் வருகிறேன். இல்லை, இன்று நான் எதையும் கேட்கப் போவதில்லை. நீங்கள் என்னுடன் வந்தே ஆக வேண்டும். நான் தங்களையே நினைத்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் எவ்வளவு நாட்களுக்கு பிறகு வந்திருக்கிறீர்கள்? தங்களுக்கு தெரியுமா, தாங்கள் இல்லாத பொழுது அரண்மனையில் ஏதேதோ நடந்துவிட்டது. ஜோதா பேகம் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்.
மிகவும் நல்லதாய் போயிற்று. போரில் ஆதகம் கான் வென்று விட்டான். வழியில் இருந்த தடங்கல்களை அகற்றி விட்டான். இதே வழியில்தான் ஜலாலும் அந்த ஜோதாவை மாளிகையில் இருந்து வெளியேற்றி விட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் என்றால், ஜலாலின் மனதில் ஜோதாவை பற்றிய தவறான எண்ணங்களையும் விஷத்தையும் முழுவதுமாக விதைக்க வேண்டும். அதன் பிறகு ஜோதாவுடைய எண்ணமே ஜலாலின் மனதில் இடம் பிடிக்க கூடாது.